ஏழாவது வானத்துல பைத்துல் மாமூரை கட்டி அதுல நீங்க என்ன செய்யுங்க தவாபு செய்து பழைய பொருக்கத்தை அடுங்கள் என்று சொன்னான். மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் அதை சொல்கின்றேன். இப்ப அந்த பைத்துல் மாமூர் கட்டப்பட்டது. பைத்துல் மாமூரிலே ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் நுழைவார்கள், தவாப் செஞ்சு வந்துருவாங்க. மீண்டும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்ப எவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக மலக்குமாரை பற்றி உண்டான ஒரு தகவல். அப்போ ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ள போறாங்க, தவாப் செய்துட்டு வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்ப மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருடைய வயதை பற்றி உண்டான ஒரு தகவல் இது. எண்ணிக்கைக்கு அந்த பைத்துல் மாமூருக்கு கீழே தான் நேர காபத்துல்லாம் இருக்கு. பெருமானா சல்லாஹ் சொன்னாங்க, பைத்துல் மாமூர் அப்படி கீழே விழுந்தா காபத்துல்லாவுக்கு மேலதான் இருக்கும். அங்கேயும் காபத்துல்லா மாமூரை கட்டினதும் மலக்குமார்கள் தான். காபத்துல்லாவை முதன் முதல் கட்டினதும் மலக்குமார்கள் தான். ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தவறுழைத்த போது காபாவை தான் அவங்க சுத்த சொன்னாங்க. அப்ப ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருவது அல்லாஹு தஆலா சொன்னதின் காரணமாக. காபாவை வலம் வந்து அவனுடைய இல்லத்தை சுத்தி தன்னுடைய பாவத்தை நினைத்து அவர்கள் வருந்தினால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இப்ப பெருமானா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி சொல்லாம் அவர்களிடம் உங்களுடைய வயது எத்தனை என்று கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு வயது எத்தனைன்னு தெரியல, ஆனால் 70,000 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வானத்துல தோன்றும், அதை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன். அப்ப பெருமானா சல்லா சொன்னாங்க, அந்த நட்சத்திரமே நான் தானா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத். அப்ப அவருடைய வயது அளவிட முடியாத வயது, அளவிட முடியாத ஆற்றல். எல்லா மலக்குமார்களுக்கும் மறுமையிலே மஹ்ஷரிலே அவர்களுக்கும் மரணம் இருக்கின்றது. உயிரை வாங்கக்கூடிய மலக்குகள் முதல் எல்லா மலக்குகளுக்கும் அவர்களுக்கும் மரணம் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்துக்கிட்டோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்த விஷயம் இன்னொரு நிகழ்வு என்ன என்றால், மிஅராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தொழுகை கடமையாகிவிட்டது அல்லவா, அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று மறுநாள் லொஹர், லொஹர் என்றாலே லொஹாரா என்றால் வெளியானது, தொழுகை முதல் முதலாக வெளியானதின் காரணமாகத்தான் அதுக்கு லொஹர் என்று அர்த்தம். முதல் முதல்ல தொழுகை வெளியானது லொஹர் தான். அதான் ஃபஜருல வந்துட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லொஹர்ல தான் வந்து என்ன செய்யறாங்க, அதை காட்டுறாங்க. அப்போ முதல் நாள் வந்து லொஹரு, அசரு, மகரிபு, ஏஷா, ஃபஜர் தொழுகையினுடைய ஆரம்ப வக்தில் தொழுது காட்டினாங்க. மறுநாள் அந்த வக்தி எப்பொழுது முடியுமோ, தொழுது முடிச்சா வக்து முடிஞ்சிடும், அந்த நேரத்தில் வந்து தொழுது காட்டினாங்க. இதற்கு மத்தியில தான் அந்தந்த தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக இரண்டு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த தொழுகையை காட்டினார்கள் என்பதை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கின்றோம். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடவில் உடல்நிலை குறைவாக இருந்தபோது, அதாவது கடைசி நேரத்தில் உள்ள உடல்நிலை குறைவு அல்ல, அதற்கு முன்னால் அவர்கள் அசௌகரியம் ஏற்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்த்ததாக முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. பிஸ்மில்லாஹி ருக்கீக வ மின் குல்லி ஷைன் யுஸீக வ மின் குல்லி நஃப்ஸின் வ ஐனின் ஹாஸிதின் அல்லாஹு யஷ்ஃபீக. நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், உங்களை நோவினை செய்யக்கூடியதிலிருந்தும் அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஓதி பார்க்கிறேன், உங்களுக்கு தீவினை செய்யக்கூடியது கண்டு பொறாமை இவைகளை விட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்ய ஓதி விடுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு ஓதிய ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. இந்த ஒரு நிலையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மேலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் எனக்கு இரு அமைச்சர்கள் இருக்கிறார்கள்,
பூமியில் எனக்கு இரு அமைச்சர் இருக்கிறார்கள். வானத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம், மிக்காயில் அலி இஸ்லாம். பூமியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லா தாலான்ஹு, உமர் அலி அல்லா தாலான்ஹு என்று பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதிலிருந்து இந்த ரெண்டு மலக்குகளோடையும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. மிக்காயில் இஸ்லாம் அவர்களும் சில சமயத்தில் ரசூலுல்லாஹிக்கு சில செய்திகளை மிக்காயில் அலி இஸ்லாம் அவர்களும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்தை கேட்கிறாங்க, ஏன் மிக்காயில் அலி இஸ்லாம் முகத்துல சிரிப்பே இல்லைன்னு கேட்பாங்க, கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொன்னாங்க, நரகத்தை படைத்த நாள்ல இருந்து ஜிப்ரீல் மிக்காயில் அலி இஸ்லாம் சிரிக்கவே இல்லைன்னா, அந்த நரகத்தினுடைய அந்த கொடுமைகளும் அதனுடைய பயங்கரத்தையும் அவர்கள் நேரடியாக பார்த்ததின் காரணமாக அவங்க அந்த பயத்தின் காரணமாகவே அவர்கள் சிரிக்கவில்லை என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கின்றோம். இப்பொழுது அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அவங்க என்ன செய்யறாங்க, உடன்படிக்கையை முறிக்கிறார்கள் என்று மீண்டும் சொல்லிக்கிறோம். ஏற்கனவே உடன்படிக்கையை பத்தி நாம சொல்லியிருக்கின்றோம், யூதர்கள் எப்படியெல்லாம் உடன்படிக்கையை முடித்தார்கள் சொல்லி. பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள் என்பதை பற்றி மாத்திரம் நாம் இன்று சொல்லி நிறைவு செய்வோம். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது, தடுக்கப்பட்டிருக்கிறாங்க உம்ராக்கு வரக்கூடாது என்று பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் பேசிட்டு போய் சஹல், அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, சஹல் அலி அல்லா தாலானு வர்றாங்க, எதிரியினுடைய ஆளாக வர்றாங்க. உடன்படிக்கை போடப்படுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனாங்க. ரஹ்மான் ரஹீம்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிஸ்மில்லான்னு மட்டும் போடுங்க அப்படின்னாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அந்த உடன்படிக்கை விஷயத்தை மாத்திரம் நாம் சொல்லி நகர்வோம். இப்போ மக்காவில் இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் மதீனாவிலிருந்து திருப்பி அனுப்பிடணும். மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் அவங்கள திருப்பி அனுப்பிடணும். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று பல விதமான, இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, 10 ஆண்டு யுத்தம் கிடையாது, இப்படியான உடன்படிக்கை. இப்ப சஹல் அலி அல்லாஹ் தாலாவுடைய மகன் அபு ஜந்தல் அலி அல்லா அவங்க ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததின் காரணமாக அவரை என்ன செய்யறாங்க, சங்கிலி போட்டு பிணைச்சு அடைச்சு வச்சிருக்காங்க மக்காவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் எப்படியோ தப்பிச்சு ரசூல்லாட்ட வந்து ஓடி வந்து, யா ரசூலுல்லாஹ், என்ன அந்த மாதிரி வச்சிருக்காங்க, என்ன உங்களோட கூட்டு போயிருங்கிறாங்க. சஹல் அலி அல்லாஹ் தாலா வந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் தான் இவங்க. எழுதப்பட்டு இருக்கிறது இன்னும் கையொப்பமாகல, இன்னும் கையொப்பமாகல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை எங்களோட அனுப்பிடுங்களேன் அப்படின்னா. இப்போ சுஹைல் சொன்னாரு, ஒப்பந்தம் எழுதியாச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதினாலும் நான் இன்னும் கையெழுத்து இடலையே அப்படின்னு. உண்மை அதுதான், கையொப்பம் விட்டாதான் அது செல்லும். கையொப்பம் விடலையேங்கிற, ஆனா சஹல் அலி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, அதை ஒப்புக்கொள்ளலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கை எழுததின் காரணமாகவே, அபு ஜந்தல் நீ பொறுமையாயிரு, அவங்களோட நீ போயிருந்தான். எதிரியாக இருந்தாலும் கூட அந்த ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேட்டான். அதே மாதிரி ஹுதைஃபா அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க, எதிரிகள் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க பல்வேறு பிரச்சனை, அதுல அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து எங்களுக்கு எதிராக நீ யுத்தம் செய்யக்கூடாது, அப்ப நீங்க மதீனாவுக்கு போங்கன்ட்டான். இப்ப மதீனாவுக்கு வந்தாச்சு, பத்ர் யுத்தம் ஆரம்பமாகுது. பத்ர் எப்படி நெருக்கடியான சூழ்நிலை, ஆள் பற்றாக்குறை, போதிய வாகனம் இல்ல, வீரர்கள் இல்ல. ஆனா உதயஃபா அலி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு அவங்கள்ட்ட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் என்ன செய்ய, பத்ருக்கு வரவா என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றான். எதிரியாக இருந்தா கூட அந்த யுத்தமா இவ்வளவு நெருக்கடியான கட்டத்திலும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி என்று அதற்கு பின்னால் உள்ள யுத்தத்துல கலந்துட்டாங்க. ஏன்னா உடன்படிக்கை அவங்க முறிச்சுட்டாங்க. அவர்கள் உடன்படிக்கையை முடித்ததின் காரணமாக அதற்கு பின்னால் உள்ள யுத்தத்தில் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கட்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த நன்மையின் பக்கம், மலக்குமார்கள் நன்மையின் பக்கம் தேவை உள்ளவர்களாகும். மலக்குமார்களுக்கு நன்மை தேவையில்லை, அல்லாஹ்வை வணங்குறாங்க,
இஸ்திக்பார் செய்யறாங்க. குர்ஆன் கூறுகிறது, يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا. ஈமான் கொண்டவர்களுக்கு அவண்டி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். யாரு வாங்க சொன்ன உடனே மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார்களோ அவங்களுக்கு பக்கத்துல மலக்குமார்கள் இருக்கிறாங்க. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் மலக்குமார்கள் வருகிறார்கள். நறுமணத்தோடையும் சுத்தத்தோடு இருக்கக்கூடியவரோடு மலக்குமார்கள் நெருங்கி இருக்கின்றார்கள். குளிப்பு கடமையானவர்கள் அசுத்தமானவர்கள் பத்தின மலக்குமார்கள் செய்ய மாட்டாங்க, நெருங்க மாட்டார்கள். இப்ப மலக்குமார்கள் எப்போதும் முஸ்லிம்களோடு இருக்கிறார்கள். நல்லவர்களாக இருக்கும்பொழுது, நல்ல செயல் செய்யும்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன் தாய் தேந்தா இருக்கு. பிற மோமியன்களுக்கு துவா செய்யும் பொழுது அந்த மலக்குகள், யா அல்லாஹ், இவருக்கும் இவருடைய ஹாஜத்தையும் நீ நிறைவேற்றுவே என்று நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். மலக்குமார்கள் எப்போது நம்ம சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ மீகாயிலுக்கு எதிரியோ அவங்க அல்லாஹ்வுக்கும் எதிரி என்பதுதான் இன்றைய ஓதப்பட்ட வசனத்தினுடைய ஒரு கருத்து. உடன்படிக்கையை முறிப்பவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை பொழிவதற்கும் காற்றை திருப்புவதற்கும் பூமியை செழிக்க செய்வதற்கும் உண்டான ஒரு பொறுப்பு உள்ளவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு தூது கொண்டு செல்ல வரக்கூடிய ஒரு பொறுப்பு. அடுத்து வேதனைகளை அல்லாஹ் கொண்டு வரும் பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வருவாங்க. அதனால தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களின் மீது அவர்கள் என்ன செய்யறாங்க, வெறுப்பை ஏற்படுத்தினார்கள். இப்படி அவங்க உப்பு சப்பு இல்லாத காரணத்தை காட்டிக்கிட்டு தன்னுடைய வேதத்தில் தெளிவாக இருந்துமே அதை மறைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், மூமின் கொள்ள மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் அவர்களை கூறுகின்றான். இந்த 101வது வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய வேதத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதுதான் குர்ஆன். நம்முடைய குர்ஆன், நம்ம முஸ்லிம் யாராவது தௌராத் வேதம் இல்லைன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்ம குர்ஆனை நம்ம ஏற்றுக்கொண்டாலே தௌராத் இருக்குதுங்கிறது. அப்ப அவங்களுடைய வேதத்திலையும் பின்னால நபி வருவாங்கிறது இருக்குது, அதை அவங்க எடுத்துட்டாங்க. நாம எல்லா வேதத்தையும் நாம ஏற்றுக்கொண்டால்தான் ஈமானுடைய வரிசையிலேயே அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, இறுதி தீர்ப்பு நாளை நம்புவது, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது என்று நம்புவது, மரணத்திற்கு பின் மீண்டும் எழுப்பப்படுவதை நம்புவது என்பதுதான். அப்ப இவைகள் எல்லாம் கல்வை சேர்ந்த அமல்களாக இருக்கின்றன, ஈமானுடைய விஷயங்கள். எனவே மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூய படைப்புகள், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், பரிசுத்தமானவர்கள் என்பதை ஈமான் கொள்வோமாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد.